ஹிடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியலில் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே வந்து பாரதி ஒரு உன்னதமான காரியத்தை செய்கிறார். என்னென்னா, வந்து அவர் யூஸ்வலாக செய்கிற அதே விஷயம்தான், சந்தேகப்படுறது. ஒரு ஷேர் ஆட்டோவில் வந்து கண்ணம்மா கூட யாரோ ஒரு பையன் கூட உட்காந்து பேசுகிற மாதிரி பார்த்தோன்னே ஒரு கோபமாயிட்டார். என்ன இவ்வளோ போய் நல்லவன் எல்லாரும் சொன்னாங்க, ஒரு பையனோட ஷேர் ஆட்டோவில் பேசிட்டு போகிறா அப்படின்னாரு. எங்கள் ராத்திரி 11 மணி ஆனால் வெண்பா விட்டு கதவை திட்டிட்டு வெண்பாட்டை உன் மனசில் ஓன்ட்டை தான் என் மனசு சொல்ல முடியும் அப்படின்னு போனவர் தானே நீங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி இவங்களை பற்றி சந்தேகப்பட்டு இதில் வேறு ஃபாலோ வேறு பண்ணுறாரு. கடைசியாக ஃபாலோ பண்ணி தடுத்து நிறுத்தினா வந்து அது கண்ணம்மாவோட ஃப்ரெண்டு யாரோ ஸ்கூல் ஃப்ரெண்டு, ஆனால் வந்து அவங்க பாய் கட்லாம் பண்ணதுனால ஒரு தப்பாக நினச்சிட்டாரு. அதனால் கண்ணம்மாவை காரில் கூப்பிட்டு வேற வந்துட்டார். இதில் இந்த பக்கம் அஞ்சலியும் அகிலனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து அகிலன் அதே விஷயம் ஒரு 10 எபிசோடு மணி நடந்துச்சு நினைக்கிறேன். தலையில் அடிபட்டுருக்கு, உடனே தலையிலாம் மருந்து போட்டுவிட்டு, ஏன் இப்படி பண்ணுறேன், நம்ம கூட ஏன் கூட இருக்குது, நம்ம புள்ள கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்னா அவர் வந்து எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, உங்களுக்கு நடந்தது என்னென்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. நான் உயிரை கொடுத்து கூட உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு வேறு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ராத்திரியெல்லாம் வந்து பாரதி யோசிக்கிறார், நம்ம தப்பு பண்ணுறோமோ, நம்ம சந்தேகப்படுறோமோ, அவர் நல்லவதான், நம்ம தான் இப்படி தேவலமாக பே நினச்சிட்டோம், ஒரு பொண்ணு கூட ஒரு பொண்ணும் பையனும் பேசினா என்ன தப்பு அப்படின்லாம் ஓவராக வந்து இப்போ மனசில் யோசிச்சுட்ருக்காரு. இதே யோசனை அப்போ இருந்துச்சு அப்படின்னா வருணையும் வந்து கண்ணம்மாவையும் சந்தேகப்பட்டிருக்க மாட்டார். ஸோ இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே வடிவு வந்து பல காரணங்களுக்காக டிவோர்ஸ் வாங்க வருவாங்க. ஆனால் வந்து நீங்கள் ரெண்டு பேருக்கு இருக்கிற விஷயமே வேறு, நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்க, அவளை பற்றி எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க, உங்களை பற்றி எல்லாம் நல்லாவே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, ஒரு சந்தேகம் தான், மனசு விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாயிடும், அதை வளர விடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம அதை யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்த நாள் உடனே என்ன பண்ணுறாருன்னா, பேசாமல் வந்து அந்த நீதிகாத்தம்மன் கோயிலுக்கு போனால் சரியாயிடும்னு நினைக்கிறாரு. அது என்ன லாஜிக்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ஓகே, அவர் மனசை ஏதோ நினைக்கிறாரு, ஏதோ ஒரு பாசிட்டிவான சைடில் அப்படின்னு நினச்சி மன்னிச்சு விட வேண்டியதாக இருக்குது. உடனே அவர் ஃப்ரெண்ட் அந்த ஆஃபீஸில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண அவர் கேட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு. ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா கண்ணம்மாவை பார்த்தா, கண்ணம்மா வந்து தேங்காய் சாதமும் துவையும் கொடுத்தாங்களாம், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சமைக்கிறா அப்படின்னாங்க. தேங்காய் சாதம் மாதிரி அப்புறம் இந்த கலவை சாதம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக சமைக்கிறதுக்கானது, இந்த குழம்பு சாம்பார் அது காய் அப்புறம் ரசம் வச்சாதான் கஷ்டம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் தேங்காய் சாதத்துக்கே அப்படியே ஷாக் ஆகிறாரா, அவர் வீட்டில் என்ன தான் சாப்பாடு ஒரு கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனாலாங்கிறது தெரியல. அப்புறம் அவங்க என்ன வந்து உட்காந்து ஆம்லெட்லாம் போட்டு வந்தால் அவங்கள்ட்ட பேசணும்னு பேசி அவர் வந்து பொங்கலுக்கு நீதிகாத்தம்மன் கோயில் ஒரு கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு முன்னாடி கண்ணம்மான்னு வேறு கூப்பிட்றாரு. அவங்க அப்படியே அதிலே நெகிழ்ந்துட்டாங்க. கண்ணம்மான்னு சொல்லிட்டீங்களா, நீங்கள் சந்தேகப்பட்டதெல்லாம் பரவாயில்லைங்க, நீங்கள் இன்னும் 2 தடவை கூட சந்தேகப்பட்டுக்குங்க, நீங்கள் என்ன கண்ணம்மான்னு சொன்னால் போதும் அப்படின்னு ஒரே காதலோடு அவங்க நிற்கிறாங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயிலுக்கு போகலாமானா அவங்க போகலாமே, எல்லாத்தையும் கூப்பிட்டு போகலாம், அத்தை மாமா விளாண்டுட்டாங்க, எப்பயுமே கவலையப்பட மாட்டாங்க ஹேமாலட்சுமியை பற்றி, அது ஒரு எபிசோடில் தனியாக வைப்பாங்க. ஹேமாலட்சுமி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அப்புறம் ஹேமாலட்சுமியை தெருவிலே விட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு வேறு எடுப்பாங்க. ஸோ கரண்ட்டாக இந்த எபிசோடை பற்றி நீங்கள் அதில் தலையில் வேறு ஒரு நூல் விழுந்துருச்சு, ஒன்று பாரதி தலையில், அதை இவங்க எடுத்து ஒரு ரொமான்டிக்காக ரெண்டு பேரும் பார்க்குறதோட முடியுது எபிசோட். அதில் கண்ணம்மா இதெல்லாம் கனவா நனவா, எவ்வளோ நல்லவராக இருக்கார் அப்படின்னு தன்னைத்தானே கிள்ளிக்கிறாங்க, வேறு நமக்கு தான் வலிக்குதானா. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு நினைக்கிறீங்கிறதையும் நம்ம ரிவ்யூவை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.